பான் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. முட்டை தொடர்பில் 83 சோதனைகள். சோற்றுக்காக போராடும் இனம் நாமல்ல, தமிழர்களிடம் சாணக்கியன் விடுத்துள்ள கோரிக்கை. பான் மற்றும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மின்சார கட்டணம் தற்போதைய விலையை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் பேக்கரி தொழில்துறையால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. பேக்கரி தொழிலுக்கு தேவையான மா, முட்டை மற்றும் பிற பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு காரணமாக பேக்கரி தொழில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறு நடந்தால் பேக்கரி தொழில் மேலும் வீழ்ச்சி அடையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக முட்டைகளை விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் முட்டை இருப்புகளையும் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை கண்டறியும் நோக்கில் மேலதிக சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நுகர்வோர் விவகார அதிகார சபை தலைவர் தெரிவித்துள்ளார். அந்த அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி சார்ந்த நேரில் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் இதுவரை காலப்பகுதியில் வடமேல் மாகாணம், கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற 83 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வறுமனே சோற்றுக்காக போராடும் இனம் நாமல்ல என்பதை தமிழரசு கட்சியின் வெற்றியின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களில் தவறானவர்களை தெரிவு செய்து மக்கள் தாம் செய்த தவறினை நிவர்த்தி செய்வதற்கான முதலாவது சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் இருக்கின்றது. ஜனநாயக ரீதியில் சர்வதேசத்திற்கும் இந்த பெரும்பான்மை அரசாங்கத்திற்கும் எமது பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கு இந்த தேர்தல் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக எமக்கு அமைந்திருக்கிறது என்றும் இதன்போது சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் மழை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவலின்படி, நாளைய தினம் மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் வரையான கடும் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். பிற்பகல் அல்லது இரவு வேளையில் நாட்டின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்திற்கு மேலாக தாளமுக்கம் நிலை கொண்டுள்ளதுடன் நாளை மேலும் தீவிரமடைந்து வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொள்ளும். இதனால் குறித்த பகுதிகளுக்கு எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. இதேவேளை கடந்த இரவு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு உட்பட நாட்டின் பல பாகங்களில் மழை பெய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பான் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. முட்டை தொடர்பில் 83 சோதனைகள். சோற்றுக்காக போராடும் இனம் நாமல்ல, தமிழர்களிடம் சாணக்கியன் விடுத்துள்ள கோரிக்கை.